ஜாக்கிரதையா வேத வசனத்தை கேளுங்க. இந்த வேத வசனம் தான் இன்றைக்கு பாடம். இன்றைக்கு ஐந்து பாயிண்ட்டுக்குரிய பிரசங்கமோ, ஏழு பாயிண்ட் பிரசங்கமோ, எழுபது பாயிண்ட் பிரசங்கமோ எல்லாம் கிடையாது. அந்த வேத வசனத்தின் மேல ஒரு வியாக்கியானமும் கிடையாது. எனக்கு கர்த்தர் பாரப்படுத்தின காரியங்களை உங்களோடு கூட நான் பிரதிபலிக்க போகிறேன். வேத வாசிப்புக்கு நேராக நாம் கடந்து போவோம். குறிக்கப்பட்டவர்கள் சீக்கிரமா முன்னாலே வந்து வாசி. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 21 வசனம் 1-8 வரை. யோவான் 21 வசனம் 1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபேதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். வேத பகுதி தொடரும். வேத பகுதி தொடர்கிறது. யோவான் 21:9-14 வரை. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரை நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு, பையன் மாறி சாப்பிட்றதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? பையன் மாறி சாப்பிட்றதுக்கு ஏதாகிலும் அகப்பட்டதா? பிரியமானவர்களே, கர்த்தர் உண்மையாக இன்றைக்கு ஒவ்வொருவரோடும் கூட பேசி அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக கட்டளையிடுவார். 21:1 இப்படியாக ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு புராசனதீனமா, இந்த 21 அந்த இவைகளுக்கு பின்பு என்ற வார்த்தை தான் அந்த அதிகாரத்திலேயே கிறிஸ்துவ வாழ்க்கையிலேயே கிறிஸ்துவ ஊழியத்திலேயே நேற்று இரவுக்கு எனக்கு ஒரு அச்சாரமான சொல்லாக, ஒரு ஆதாரமான சொல்லாக பார்க்க முடிந்தது. இயற்கையாக இவைகளுக்கு பின்பு என்ற உடனே எனக்கு ஒரு கேள்வி வந்தது. பிரியமானவர்களே, மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய 3 நற்செய்தி நூல்களிலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வரலாறு ஒரே ஒரு அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் நற்செய்தி நூலிலே மாத்திரம் அதற்காக 2 அதிகாரங்கள்
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை நற்செய்தியாளர்கள் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அவர்கள் தங்கள் நற்செய்தி நூல்களை எழுதும்போது ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் என்றெல்லாம் பிரித்து எழுதவில்லை. பின் நாட்களிலே தான் அவைகள் பிரிக்கப்பட்டன. ஆனால் யோவான் எழுதின இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வரலாறு அதற்கு பின்புள்ள சம்பவங்களுக்கு மாத்திரம் ஏதோ ஒரு ரகசியம் இரண்டு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 21 அதிகாரத்தை படிக்கும்போது அதற்கு அங்கே ஏன் அந்த தேவை வந்தது, ஏன் அந்த அதிகாரம் எழுதப்பட்டது என்று ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. ஏனென்றால் 20 அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால் இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறார். ஏறத்தாழ அவர் எழுதிய அந்த நற்செய்தி நூல் 20 அதிகாரத்தோடு கூட நிறைவு பெறுகிறது, முழுமை பெறுகிறது, முற்று பெறுகிறது. இந்த 21 அதிகாரம் தேவையாக தெரியவில்லை. பிரியமானவர்களை சிலர் கேட்கிறார்கள், ஏன் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்றை சொல்லுவதற்கு 4 நற்செய்தி நூல்கள் இருக்க வேண்டும், ஒரு நற்செய்தி நூல் இருந்தால் போதாதா, சில குறைகள் சில முரண்பாடுகள் ஒன்றில் இருப்பது இன்னொன்றிலே இல்லை, இப்படியெல்லாம் இருக்கிறது, ஏன் நற்செய்தி நூல்கள் என்று. பிரியமான விளைவுகள் வரலாற்று நூல்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு வரலாற்றை பதிவு செய்த நூல், ஒரு பயோகிராபி, அவருடைய சரிதை எழுதின ஒரு நூல் அல்ல இது. இயேசு கிறிஸ்துவினுடைய பன்முகங்களை, குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய 4 முகங்களை வெளிப்படுத்தின 4 நற்செய்தி நூல்கள், இது வரலாற்று நூல்கள் அல்ல. இயேசு எங்கே பிறந்தார், எப்போது பிறந்தார், எந்த ஊரிலே பிறந்தார், எப்படி பிறந்தார், எப்படி வளர்க்கப்பட்டார், அவருக்கு என்றைக்கு பேர் வைத்தார்கள், எப்படி அவர் நாசிரியத்துக்கு வந்தார், எகிப்துக்கு போனார், எப்படி அவர் தேவாலயத்துக்கு போனார், எப்படி யோர்தானில் ஞானஸ்நானம் பெற்றார், என்னென்ன அற்புதங்களை எல்லாம் எங்கெங்கே செய்தார் என்று பிரியமானவர்கள் கால ஒழுங்கோடு கூட ஒரு அவருடைய வரலாற்றை பதிவு செய்ய வேண்டும் என்றால், எப்போது மரித்தார், எப்போது உயிர்த்தெழுந்தார், எப்படியெல்லாம் பரமேறினார் என்றால், ஒரே ஒரு வரலாற்று நூல் போதும், 4 வரலாற்று நூல்கள் தேவையில்லை. இவைகள் வரலாற்று நூல்கள் அல்ல, சில இதெல்லாம் ஹிஸ்டரி புக்ஸ் என்று சொல்லுவாங்க, இது வரலாற்று நூல்கள் அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய 4 முக தன்மையை வெளிப்படுத்த இந்த 4 நூல்கள் தேவைப்பட்டன. பிரியமானவர்களே, மத்தேயு யூதர்களுக்காக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார், யூதருடைய ராஜாவாக. பிரியமானவர்கள், யூத கோத்திரத்து சிங்கமாக இயேசு அவர் வெளிப்படுத்துகிறார். எப்படி ஆபிரகாமுடைய வம்சத்திலே தாவீதின் குமாரனாக இயேசு வெளிப்பட்டார் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். மத்திய நற்செய்தி நூலை வாசிப்பீர்களே ஆனால் பல இடங்களிலே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது நிறைவேறத்தக்கதாக, ஒரு கர்ப்பவதியாகி இப்படி ஒரு குழந்தையை பெற்றார், ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குழந்தையை பெற்றார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இயேசுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை மீண்டும் மீண்டுமாக அவர் சுட்டிக்காட்டுவார். மத்தேயு 8-9 அதிகாரத்திலே இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் தொகுத்து பட்டியலிடும் போது கூட இப்படி வேதத்தில் எழுதப்பட்டது நிறைவேறும்படிக்கு என்றுதான் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏசாயவனால் உரைக்கப்பட்டது, எரேமியவனால் உரைக்கப்பட்டது, முன்னோர்களால் உரைக்கப்பட்டது என்று வேதாகமத்திலே உரைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறியது, நாம் எதிர்பார்த்திருந்த மேசியா இவர்தான் யூதருக்கு ராஜா என்று நிரூபிக்கிறார். மார்க்கு, அவர் இயேசு கிறிஸ்துவின் சீடனாக இருந்தார்கள் இல்லாவிட்டாலும் இயேசுடைய நாட்களிலே வாழ்ந்தவர், இயேசுவை பார்த்தவர், இயேசுடைய சீடர்களோடு கூட இருந்தவர். மார்க்கு பொது மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை எப்படி நமக்கு ஊழியம் செய்யும்படியாக, நம்முடைய மீட்பின் பொருளாக அவர் தம்மைத்தாமே தாழ்த்தி தம்மை வெறுமையாக்கி எப்படி இயேசு வெளிப்பட்டார் என்று இயேசுவினுடைய அந்த அடிமை முகத்தை வெளிப்படுத்துகிறார். கூப்பிட்ட இடத்தெல்லாம் இயேசு ஊழியத்துக்கு போறார், குஷ்டரோகியை தொடுறாரு, பாடையை தொடுறாரு, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன்னை தொட இடம் கொடுக்கிறார். இதெல்லாம் மார்க்கில் இருக்கு, மார்க் அதில் தான் ஆரம்பிக்கிறார். ஒரு குஷ்டரோகியை தொட்டதில் தான் மார்க் ஆரம்பிக்கிறார்.
இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்லல, இயேசு கிறிஸ்துடைய ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லல, இயேசு 12வது வயசுல கோயிலுக்கு போனார்லாம் சொல்லல. இயேசு ஒரு குஷ்டரோகியை தொட்டவர். எக்ஸைட்மெண்ட். 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரியை தொட்டார், இயேசு பாடையை தொட்டார். பிரியமானவர்களே, ஒரு அடிமைதான் இந்த தீட்டுள்ள காரியங்கள் எல்லாம் தொடுவான். தீட்டுள்ள ஒரு பெண்ணு தொட இடம் கொடுக்கிறார், தீட்டுள்ள பாடையை தொடுறாரு, குஷ்டரோகியை தொடுறாரு. பிரியமானவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் அற்புதம் மார்க்குடைய 16 அதிகாரங்களிலே அப்படி மற்ற வரலாற்று காரியங்கள்லாம் கிடையாது. ஏதோ மறித்து உயிர்த்தெழுந்ததை சுட்டி காட்டியிருக்கிறார். அவ இயேசு கிறிஸ்துவை பிரியமானவர்கள் ஒரு அடிமையாக வெளிப்படுத்துகிறார், ஒரு ஊழியனாக வெளிப்படுத்துகிறார். லூக்கா எழுதும்போது அவ ஒரு முழு யூதன் அல்ல, இயேசுவை பார்த்ததல்ல, அப்போஸ்தலர்களை பார்த்ததல்ல, பவுலோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதன் மூலமாக அப்போஸ்தலருடைய தொடர்பு கிடைத்திருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலமோன் என்று எடுக்காமல் இவர் ஆராய்ச்சி செய்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஆதாம் வரைக்கும் கொண்டு போகிறார். யோதோ யூதர்களுக்காக அல்ல, இந்த மனு குலத்துக்காக இயேசு வந்தார். ஆதாமின் வழியில் இயேசு வந்தார். இயேசு ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக, ஒரு கால வரலாற்றின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை அவர் வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூல் தான் நம்முடைய வேதத்திலேயே கடைசியாக எழுதப்பட்ட நூல். யோவான் நற்செய்தி நூலை எழுதும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 95 வயது இருக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் எழுதிய நோக்கம் வேறு. பிரியமானவர்களே, 28வது அதிகாரம் வாசிங்க 20வது அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இங்க மேலறையில தோமா இயேசுவை ஏற்றுக்கொள்றான், அதை சொல்லி அவர் முடிக்கிறார். அப்ப யோவான் இந்த நற்செய்தி நூலை யாருக்கு எழுதினார்? சபைக்கு எழுதுறார். நல்ல ஆழமான காரியம், நல்ல கவனிங்க. சபைக்கு எழுதுறார். அப்ப இந்த நாட்களிலே சபை எப்படி இருக்கிறது? ஒரு அரசு அடக்குமுறையின் வழியாக சபை கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய வேத பாடத்தில் அதை குறித்து தெளிவாக பேசிக் கொண்டிருக்கு. சபை சின்ன பின்னமாக்கப்பட்டு விட்டது. பேதர்வை கொண்டுட்டாங்க, பவுல கொண்டுட்டாங்க, தோமாவை கொண்டுட்டாங்க, ஏறத்தாழ எல்லா அப்போஸ்தலரையும் கொலை செய்யப்பட்டாங்க. டொமேஷியன் என்ற மன்னனுடைய நாட்களில் முதல் முறையாக அரசு அடக்குமுறை, கொடிய அரசு அடக்குமுறை சபைக்கு விரோதமாக ஏவி விடப்பட்டிருக்கிறது. சபை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது, சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. யோவானும் பத்மத்தீவிலே சிறை வைக்கப்பட்டார். வரலாற்று ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவன் மீண்டும் சபைக்கு வந்திருக்க வேண்டும். இன்றைக்கு சபை தொடங்கி 60-65 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சபை சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது. சொத்துக்களை இழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், உறவுகளை இழந்தார்கள். கொடிய வேதனை. பிரியமானவர்களே, பெரிய கொப்பரையில் எண்ணெயை வச்சு, எண்ணெயை கொதிக்க வச்சு கிறிஸ்தவர்களை மீன் பிடிக்க பொறிக்கிறது மாதிரி அப்படியே உயிரோடு தூக்கி அந்த கொப்பரையில் போட்டு பொறிக்கிறார்கள். சிங்க வளையத்துக்குள்ளே போட்டு பசியாக இருக்கிற சிங்கத்துக்கு இரையாக்குகிறார். வரலாற்றில் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு பெரிய கொடுமை. யோவான் இந்த சுவிசேஷத்தை இந்த நற்செய்தி எழுதுகிற நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. இணையாக பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவானுக்கு இயேசு எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவர் என்ன சாப்பிட்டார், எப்படி தேவாலயத்தில் உட்கார்ந்து ஆசாரிகளோடு கூட பேசினார் என்பதெல்லாம் அல்ல. இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிற சபைக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாக பிரியமானவர்களே, இந்த இயேசுவுடைய வரலாற்றை எழுதி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறார். இவர்
இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வத்துவத்தை காட்டுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவர் பெத்லகேமில் பிறந்தார், கன்னி இடத்திலே பிறந்தார், பெத்லகேமின் சிற்றூரிலே பிறந்தார் என்றெல்லாம் அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் அணினார். அந்த வார்த்தையை கண்டோம், அந்த வார்த்தையை கண்டோம், அந்த வார்த்தை பிதாவாகிய தேவனுடைய ஒரே வேறானவருக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அந்த வார்த்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறேன் பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை குறித்து சொல்லுகிறார். அதனால்தான் ஐயன் வள்ளுவன் சொல்லுகிறான், நிறைமொழி மாந்த, நிறைவான மொழி மாந்தரானதே, நிறைவான மொழி மனிதனானதே, அந்த நிறைவான வார்த்தை மனிதனானதே. நிறைமொழி மாந்தர் வெறுமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைவான வார்த்தையாயிருந்து மனிதனான அவனுடைய பெருமையை வேதம் காட்டுகிறது என்று வள்ளுவன் சொல்லுகிறான். அந்த நிறைமொழியை பற்றி, தேவனாயிருந்த வார்த்தையை பற்றி சொல்லுகிறார். யாருக்கு? பாடுகளின் வழியாய், உபத்திரவத்தின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய் போய் கொண்டிருந்த அருமையான சபையாருக்கு எழுதுகிறார். யோவான் நற்செய்தி நூல் ஆறுதலின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. மற்ற எல்லா நற்செய்தி நூல்களுக்கும் யோவான் எழுதிய நற்செய்தி நூலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. யோவான் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், சபையாருக்கு எழுதுகிறார், நெருக்கப்படுகிற, உபத்திரவப்படுகிற, கண்ணீரின் பாதையின் வழியாய் போய்கொண்டிருக்கிற, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டிருக்கிற தேவனுடைய மக்களுக்கு எழுதுகிறார். பிரியமானவர்களே, மற்ற மூன்று நற்செய்தி நூல்களுக்கும் யோவான் எழுதிய நற்செய்தி நூலுக்கும் அநேக வேறுபாடுகள் உண்டு. அந்த வேறுபாடுகளை சொல்ல ஆரம்பித்தால் இது இன்னொரு 7 பாயிண்ட் பிரசங்கமாக மாறிவிடும், இது இன்னொரு 7 பாயிண்ட் மெசேஜ் செர்மனாக மாறிவிடும். ஆனால் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மற்ற ஒவ்வொரு நற்செய்தி நூலும் ஒவ்வொரு விதமாக ஆரம்பிக்கும், அப்படி அநேக அற்புதங்களை பதிவு செய்திருப்பார். யோவானில் மாத்திரம் 7 அற்புதங்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அவர் அந்த டீட்டெயிலுக்கெல்லாம் போல. ஆனால் யோவான் மாத்திரம்தான் இயேசு செய்த முதலாவது அற்புதத்தை பதிவு செய்திருக்க. அந்த கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கணும். மற்ற 3 நற்செய்தியாளர்கள் அதை பதிவு செய்யணும். ஏன் இதை பதிவு செய்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கு சபை நெருக்கத்தின் வழியா போயிட்டு இருக்கு. இந்த இயேசு கண்டிப்பா உங்க குறைவை நிறைவாக்குவா, உங்க குறைவை நிறைவாக்குவா. பிரியமானவர்களே, சட்டி நிறைய பிரியாணி இருக்குது, ஃப்ரிட்ஜ் நிரம்பி வழியுது, இருக்கிற தின்பண்டத்தை வைக்க இடம் இல்லை, குப்பையில் கொட்டுறோம். நமக்கெல்லாம் குறைவு என்றால் என்ன என்று எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. அன்றைக்கு அந்த கல்யாண வீட்டை சட்டி யோசித்து பார்க்கிறேன், நூற்றுக்கணக்கான விருந்தினர், திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது, ஒன்றும் செய்ய முடியாது, வெட்கம், பரிகாசம், ஏளனம், ஒருவேளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பின்னாலே பாதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே அவர் தம்முடைய முதலாவது அற்புதத்தை நிறைவேற்றினார். இவர் அற்புதம் செய்வார் என்று சீடர்களுக்கு தெரியாது, மரியாளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. குறைவை நிறைவாக்கினார், தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினார், நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஏளன பேச்சுக்கும் அந்த வீட்டை விலக்கி காத்தார். அதை வைத்து அவர் இன்ட்ரோடக்ஸ் பண்றார், ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். முதலாம் அற்புதம் பதிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு நற்செய்தி நூல் யோவான் தான். அதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் அந்த ஒரே ஒரு நூல் தான் இயேசு கிறிஸ்துவின் கடைசி அற்புதத்தையும் பதிவு செய்திருக்கிறது. அல்லேலூயா. வேற யார் 3 நற்செய்தியாளர்களும் இயேசுவினுடைய முதலாவது அற்புதத்தையும் சொல்லல, இயேசு செய்த கடைசி அற்புதத்தையும் சொல்லல. 5 அற்புதங்களிலே பிரியமானவர்களே, யோவான் மாத்திரம் சொன்ன முதலாவது அற்புதம், கடைசி அற்புதம் இந்த ஒரு நற்செய்தி நூலில் மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. சற்று அந்த நோக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப மேலறையில் 20 அதிகாரத்தில் தொடர்ந்து இயேசு வெளிப்படுத்துற, முதல்ல ஒரு முறை வந்தார், வெளிப்படுத்தினார், தோமா இல்லை, ஆனாலும் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்த முடியாத 2 முறை வந்தார். தோமாவை பார்த்து சொன்னார்,
விழாவில் கையை போட்டு பாருப்பா, என் காயங்களில் கையை போட்டு பாருப்பா, நேரம் அவன் உடஞ்சிட்டான். என் ஆண்டவரே என் தேவனே என்று கதறுகிறான். முதல் முதலாக என் தேவனே என்று இயேசுவை அழைத்தது தோமா தான். முதல் முதலாக அழைத்தது அந்த மேலறையிலே தான். என் தேவனே என்று கதறுகிறான். எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்கள், இப்ப அடுத்த வசனம் வாசிக்கிறோம், வாசியுங்கள். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய். எல்லாருமே கண்டதினால் தான் விசுவாசித்தார்கள். தோமாவும் இப்போது கண்டதினாலே விசுவாசிக்கிறான். இயேசுவை பார்க்கிறாங்க, உயிர் தெரிந்து இயேசு வந்து நிற்கிறார். நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்கள், ஒரு சூழ்நிலை வருகிறது. நீ என்னை இயேசு என்று காணாதிருந்து ஒரு நாள் விசுவாசிப்பாய். நீ காணாதிருந்து விசுவாசிக்கும் போது, நீங்கள் காணாதிருந்து விசுவாசிக்கும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். வாசியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். உயிர்த்தெழுந்த பிறகு இந்த புத்தகத்திலே எழுதியிறார். இப்ப அந்த புத்தகம் முடிவுக்கு வருகிறது, அந்த நற்செய்தி நூல் முடிவுக்கு வருகிறது. இதுல எழுதியிராத வேறு அற்புதங்களையும் இயேசு செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படி. யார் விசுவாசிக்கும்படிக்கு? புறஜாதியார் அல்ல, வெகுஜன மக்கள் அல்ல, யூதர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய சபை என்று விசுவாசிகள் விசுவாசியும்படிக்கு. அநேக வேளைகளில் விசுவாசிகள் விசுவாசிப்பதில்லை. வேதனையோடு சொல்லுகிறேன், அநேக வேளைகளில் ஊழியர்கள் விசுவாசிப்பதில்லை. ஒருவேளை ப்ரோட்டம் பிலீவர்ஸ், ஏதோ ஒரு இடைக்கால விசுவாசிகளை போல இருப்போம். நீ விசுவாசியா என்றால், ஆமா நான் விசுவாசி என்போ. என்னத்தை விசுவாசிக்கிறாய்? என் தேவன் ஆபிரகாமுக்கு மலையிலே நன்மை செய்தார் விசுவாசிக்கிறேன். நீ என்னத்தை விசுவாசிக்கிறாய்? என் தேவன் யாக்கோபு ஒரு கோலும் தடியுமாய் போனான். அவன் இரண்டு சேனைக்கு ஒப்பானவன், இரண்டு பரிவாரத்துக்கு ஒப்பான நன்மைகளோடு திரும்பி வந்தான். விசுவாசிக்கிறேன். நீ என்னத்தை விசுவாசிக்கிறாய்? செங்கடலை என் தேவன் ரெண்டாக பிளந்தார் விசுவாசிக்கிறேன். யோர்தானிலே வழியை உண்டாக்கினார் விசுவாசிக்கிறேன். வனாந்திரத்தில் முற்பிதாக்கள் அறியாத மன்னாவினாலே தம்முடைய ஜனத்தை போஷித்தார் விசுவாசிக்கிறேன். கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் விசுவாசிக்கிறேன். இப்போ உன் வாழ்க்கையில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார? இல்லை. ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஜெபிக்கிறேன் பாஸ்டர். செங்கடல்ல வழி உண்டாகுமா? உண்டாக்குனார் தெரியும். எல்லாம் அவருக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? செங்கடலே அன்றைக்கு வழி உண்டாக்கினார் என்று நம்மாலே அறிய முடியும். வனாந்தரத்தில் முற்பிதாக்கள் அறியாத மன்னாவினால் போஷித்தார் என்று விசுவாசிக்க முடியும். இன்றைக்கு என் ஊழியத்தில் என் தேவைகளை சந்திப்பார் விசுவாசிக்க முடியாது. இன்றைக்கு என் ஊழியத்தில் என் தேவைகளை சந்திப்பார் விசுவாசிக்க முடியல. அன்பிலீவிங் பிலீவர்ஸ், அன்பிலீவிங் சர்வன்ஸ் ஆஃப் காட். பிரியமானவர்களே, ஆவியினாலே நடத்தப்படாமல் மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள் பாவம். இவர் யாருக்கு எழுதுகிறார்? திரும்ப வாசியுங்கள் அந்த 30வது வசனம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு, 31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும், நீங்கள் விசுவாசிக்கும்படியாக. ரட்சிக்கப்பட்ட நீங்கள், அதிசயங்களை கண்ட நீங்கள், அற்புதங்களை கண்ட நீங்கள், சாட்சிகளை கண்ட நீங்கள், உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும். பிரியமானவர், அவர் நித்திய ஜீவன் சொல்லல, அவருடைய நாமத்தினால் நீங்க வேணா குறிச்சுக்கோங்க, நீங்க வாழும்படியாக. மார்ஜின்ல குறித்துக்கோங்க, டு லிவ், டு லிவ், டு ஹேவ் யுவர் டே டு டே லைஃப். அன்றாட வாழ்க்கையை நடத்தும்படியாக, அன்றாட வாழ்க்கையை கடத்தும்படியாக, இயேசுவின் நாமத்தில் எதிர்வருகிற சூழ்நிலைகளை சந்திக்கும்படியாக, அலைகளை தாண்டும்படியாக. பிரியமானவர்களே, காட்டு வெள்ளங்களுக்கு விரோதமாக நீச்சல் போடும்படியாக, இயேசுவின் நாமத்தில் நீ வாழணும், வாழ்ந்து ஆகணும். டு லிவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். எதற்காக யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது?
இயேசு பெத்லகேமிலே பிறந்தார் என்று சொல்லுவதற்காக அல்ல, ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் என்ற ஒரு அதிசயத்தை சொல்லுவதற்காக அல்ல, குஷ்டரோகியை தொட்டான் சுகமானான் என்று சொல்லுவதற்காக அல்ல, இயேசு 12 வயதிலேயே ஆசிரியர்களை கேள்வி கேட்டு திகைக்க வைத்தார் என்று ஒரு பட்டியல் காட்டுவதற்காக அல்ல, விசுவாசிக்கிற நீங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்ந்து காட்டும்படியாக, விசுவாசிக்கிற நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கும்படியாக இவைகளை எழுதுறேன். ஊழியம் செய்கிற நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகளை எழுதுறேன் அப்படின்னு போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறார். புக்கு முடியுது, புக்கு முடியுது. ஆங்கிலத்தில் அப்பெண்டிக்ஸ் என்று சொல்லுவார்கள், பிற்சேர்க்கை என்று சொல்லுவார்கள். சில கடிதங்கள்ல எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே பிஎஸ் போடுவாங்க, போஸ்ட் ஸ்கிரிப்ட். நீங்க பாத்தீங்கன்னா அந்த முழு கடிதத்துக்கும் அந்த பிஎஸ் போஸ்ட் ஸ்கிரிப்ட் அந்த பிற்சேர்க்கை தான் ரொம்ப முக்கியமானது, முக்கியமான குறிப்பு. எல்லாம் நீங்க வாசிங்க இதான் ஏன் முக்கியம், எல்லாம் எழுதி முடிச்சிட்டாரு, இப்ப பிஎஸ் போடுறாரு, இவைகளுக்கு பின்பு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. எதற்காக இதை எழுதுகிறார், எதற்காக இதை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பிரியமானவர்களே, இவைகளுக்கு பின்பு விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கும்படி நம்ம தெரு பிரசங்கத்தில் போய் சொல்லுவோம். யோவான் 3:16, இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதற்காக அன்பு கூர்ந்தார் வாசிங்க, யோவான் 3:16, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். சிஸ்டர், யாரு கெட்டு போகாத படிக்கு? கிராமத்தில் உள்ள ஜனம் கெட்டு போகாத படிக்கா? அவிசுவாசிகள் கெட்டு போகாத படிக்கா? யார் கெட்டு போகாத படிக்கு? வாசிங்க திரும்ப. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போ. யார் கெட்டு போகாத படிக்கு சொல்லுங்க, யாரு சத்தமா சொல்லுங்க, யார் கெட்டு போக கூடும்? விசுவாசிக்கிறவன் கெட்டு போக கூடும். இதெல்லாம் ஏதோ தெரு பிரசங்கத்துக்கு நினைச்சுக்கிறோம். எதற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார்? பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்காக மாத்திரமல்ல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் பாதி வழியில கெட்டு போயிடக்கூடாது ஐயா, பாதி வழியில கெட்டு போயிடக்கூடாது. செங்கடலை கடந்தார்கள், ஞான ஸ்நானம், பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டார்கள், ரட்சிப்பு. செங்கடலை கடந்தார்கள், ஞான ஸ்நானம், பரிசுத்த பிரியமானவர்களே அக்னி சம்பத்திலும் மேக சம்பத்திலும் நடத்தப்பட்டார்கள், தேவ பிரசன்னம், கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்த்தார்கள், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், ரட்சிக்கப்பட்டாங்க, ஞானஸ்தானம் பெற்றாங்க, தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டாங்க, பரிசுத்த ஆவியினாலே தாகம் தீர்த்தார்கள். பிரியமானவர்களே, அவர்களிலே ஏறத்தாழ 29,998 பேர் செத்து போனார்கள். ரட்சிக்கப்படாதவங்களா? ஞானஸ்தானம் எடுக்காதவங்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்களா? தேவ ஆவியினாலே நடத்தப்படாதவர்களா? 30 லட்சம் பேரிலே 2 பேரை தவிர 29,998 விசுவாசிகள் செத்து போனார்கள், கானான் அடைய முடியல. பவுல் எழுதுகிறார், இவைகள் எல்லாம் எவைகள்? ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் பெற்று, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று, தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டவர்களிலே 29,998 பேர் செத்து போனார்களே, இவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையணும், இன்னைக்கு அதான் பெரிய பாடு. விசுவாசிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்திலே முன்னிற்கிறவர்கள், பெந்தைகோஸ்தே உலகத்தின் பிதாக்கள் என்று அறியப்படுகிறவர்கள், இவர்கள் கெட்டு போகாம நித்திய ஜீவன் அடையணும் ஐயா. வேதனை, வேதனை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது, அதனால தான் இது எழுதப்பட்டது. நீங்க அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு ஜீவிக்கும்படியாக விசுவாசிக்கிற உங்களுக்காக எழுதுகிறேன். இந்த கிறிஸ்தவம் எப்படி ஆரம்பிச்சது, யாரை கொண்டு ஆரம்பிச்சது, இன்றைக்கு உங்களுக்கு தெரியணும். கடைசி
அந்த மிரக்கில் நான் எழுதாம விட்டுட்டேன், மற்ற மூணு பேரும் எழுதலை, அதை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவு செய்கிறாரு. அந்த இவைகளுக்கு பின்பு பிரியமானவர்களே, யாருக்கு யாரை பற்றி சொல்றாரு? இவைகளுக்கு பின்பு வாசியுங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். சீஷருக்கு தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார். யாருக்கு? சீஷருக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவால் ஊழியத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு, இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர்களுக்கு, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினவர்களுக்கு, கிராமம் கிராமமாக போய் நற்செய்தியை பிரசங்கித்தவர்களுக்கு, பிசாசுகளை துரத்தினவர்களுக்கு, 5 அப்பத்தை 2 மீனியும் கொண்டு 5000 பேருக்கு ஒரு நாள் பங்கிட்டார்களே, அவர்களுக்கு அவர்களுக்கு பிரியமானவர்களே தம்மை வெளிப்படுத்தும்படிக்கு, இயேசு சிலுவையில் அறைந்ததை பார்த்தவர்களுக்கு, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததை பார்த்தவர்களுக்கு, அவர்களுக்கு தீ மீண்டும் தன்னை வெளிப்படுத்தும்படிக்கு. ரட்சிக்கப்படாத பாவிகளுக்கு அல்ல, ரட்சிக்கப்படாத பாவிகளுக்கு அல்ல, ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு, 3 ஆண்டுகளாக இயேசுவோடு கூட நடந்தவர்கள், பேசினவர்கள், சாப்பிட்டவர்கள், உறங்கினவர்கள், அவர்களுக்கு மீண்டும் இயேசு தம்மை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும்படிக்கு வாசியுங்கள். வெளிப்படுத்தின விவரமாவது, அந்த விவரம் ரொம்ப முக்கியம், நேரம் ஆகிறபடி நல்ல வேகமா போறேன். வெளிப்படுத்தின விவரமாவது வாசியுங்க. சீமோன் பேதுருவும், யாருங்க இவன்? அந்திரியாவுடைய அண்ணன். ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்த பெரிய அற்புதம். உடனே அவன் அழுது சொன்னான், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன் விட்டு போயிடும்னு சொன்னான். நான் பாவியாகிய மனுஷன் விட்டு போயிடும், ஆண்டவர் அவனை பார்த்து இல்லப்பா நீ என்னை பின்பற்றி வான்னு. உடனே இயேசுவோடு கூட ஊழியத்துக்கு போனான். நீ தான் ஜெயபுனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொன்னான். ஏசு குஷ்டரோகியை சுத்தமாக்கினதை பார்த்தான், முடவனை நடக்க வைத்ததை பார்த்தான், ஏபிரின் மகளை உயிரோடு எழுப்பினதை பார்த்தான். இவனை ஊழியத்துக்கு அனுப்பினார். அற்புத அடையாளங்கள்லாம் நடந்தது. பிசாசுகளை துரத்தினான், வியாதியஸ்தரை சுத்தமாக்கினான். பிரியமானவர்களே, அவரோடு கூட ஊழியம் செய்த பேதுரு, நீ தான் ஜீவனில் தேவனுடைய குமாரன்னு சொன்னான். கடல் மேலே நடந்தாங்க, கடல் மேலே நடந்தான். அவன் மூழ்கும் போது இயேசு கரம் பிடித்து தூக்கினார், தூக்கி அப்படியே படகளை போட்டுடல, மீண்டும் நடக்க வைத்தா. இயேசுவை நோக்கி வரும்போது நடந்தான், தண்ணியில் நடந்த ஒரே மனுஷன் அவன் தான். இவ்வளோ பெரிய காரியம், கொஞ்சம் மூழ்கினான், ஆனால் கரம் பிடித்து தூக்கி அவனை திரும்ப நடக்க வைத்தார். இயேசுவை நோக்கி நடந்தான், இயேசுவோடு நடந்தான். இவன் தான் 5 அப்பத்தை 2 மீன் எடுத்து பங்கு வச்சான், 1000 பேர் சாப்பிட்டாங்க, அவனுக்கு தெரியும். இயேசு சிலுவையில் அறையும் போது மரித்ததை பார்த்தான். அந்த கல்லறைக்குள்ள, வெறுமையான கல்லறைக்குள்ள முதல் போனவன் பேதுருங்க. யாருக்கு திரும்ப வெளிப்படுத்த வேண்டியது இருந்தது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவிக்கல்ல, அந்த வெறுமையான காலி கல்லறைக்குள்ளே முதலாக கால் வைத்தவன் பேதுரு. 12 சீஷர்களும் மேலறையில் இருக்கும்போது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னாரு, அன்னைக்கு பேதுரு இருந்தான். மகதிலே நான் மரியாள் வந்து சொல்றாங்க, நான் இயேசுவை பார்த்தேன். எம்மாவுக்கு போன 2 சீடர்கள் வந்து சொல்றாங்க, நான் இயேசுவை பார்த்தேன்னு பேதுருக்கு தெரியும். பிரியமானவர்கள், எருசலேம் ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை பார்த்தோம்னு எல்லாத்தையும் கேட்டான். அவனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு முறை இயேசு வெளிப்படுத்தி வெளிப்படுகிறார். 8 நாளைக்கு பிறகு தோமா இருக்கும்போது இயேசு வந்து நடுவே நின்று, என்னை தொட்டு பாருங்க, விலாவில் கை இட்டு பாருங்க, என் காயத்தில் கை போட்டு பாருங்க என்று சொல்றாரு. எல்லாம் அவனுக்கு தெரியும். கலிலேயாவுக்கு போங்க, உங்களுக்கு முன்னால் நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. இந்த சீமோன் பேதுரு தான் விட்ட வலையை தொட்டான். பாவியா? ரட்சிக்கப்படாதவனா? இயேசுவை அறியாதவனா? அற்புதங்களை காணாதவனா? வெளிப்பாடு இல்லாதவனா? ஊழியம் செய்யாதவனா? தலைமை அப்போஸ்தலன். அவனுக்கு இயேசு திரும்ப வெளிப்பட வேண்டியதா இருந்தது. அதான் இந்த 21 அதிகாரத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். சீமோன் பேதுரு வாசிங்க.
திதுமு என்னப்பட்ட தோமாவும், இந்த தோமாவை பார்த்து அவர் சொன்னார் விழாவில் கை போடுப்பான்னாரு. இந்த தோமா தான் கத்துனா அவர் பத்து நாளைக்கு முன்னால, ஒரு பத்து நாளைக்கு முன்னால, ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னால தோமா கத்துனா, ஆண்டவரே என் தேவனே என்ன என்ன பாய்ச்சது, போன ரிட்ரீட்ல குதிச்சமே ஆடுனமே என்ன ஆச்சுது, இன்னைக்கு பத்து நாள் ஆகலையப்பா, அன்னைக்கு அந்த மேலரில் அறிக்கையிட்டியே என் தேவனேன்னு சொன்னியே. தோமா வாசிங்க, கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும் செபேதேயுன் குமாரரும், அவர் யோவான் யாக்கோபு அவர் மடியிலேயே படுத்திருந்தவன், பிரியமானவர்களே, இன்னும் ரெண்டு பேர் ஏழை ஜனம். கடந்த வாரத்தில் இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு கிராமத்தில் வந்து போய் அந்த கிராம மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியை நான் பார்க்கும்போது இவங்களை பற்றி நினைவு வந்துச்சு. அந்த பேட்டி எடுக்கிறாங்க, அந்த பேட்டியில் ஒரு கிராமத்தாள்கிட்ட கேட்குறோம், அதிமுகவுடைய தலைவர் யார்? அந்த கிராமத்தான் சொல்கிறேன், பேட்டி ஒரு தினத்தந்தி சேனலில் வந்தது. அதிமுகவுடைய தலைவர் யார்? ஆ, கலைஞருங்க. ஒன்று பேட்டி எடுத்தவன் சொல்கிறான், அப்போ அந்த கட்சியினுடைய செயலாளர் யார்? செயலாளர் அம்மாங்க. அப்படியா? அந்த கட்சி சின்னம் என்னது? உதயசூரியனுங்க. அப்போ ரெட்டையில் அதுவும் அவங்க சின்னம் தாங்க. ஒரு கட்சிக்கு ரெண்டு சின்னம் இருக்குமா, இருக்கலாமா? ஆ, இருக்கலாங்க. சரி, பாமகன்னா என்ன தெரியாதுங்க, பம்பரை யாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு தெரியாதுங்க, மக்கள் நல கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க தெரியாது சாமி. இப்போ பாமர மக்கள் நூற்றுக்கணக்கான ஜனப்படி இருக்கு. பிரியமானவர்களே, அவன்கிட்ட போய் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இலங்கை தமிழருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டால் அவன் ஏதாவது புரியுமா? இல்லை அவன்கிட்ட போய் ராகுல் காந்தி காவேரி பிரச்சனையை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று அவனுக்கு புரியுமா? அவன் தான் ஓட்டு போட போகிறான். பிரியமானவர்களே, இங்கே ஒரு கூட்டத்தை பார்க்குறேன், அவங்களுக்கு தத்துவம் தெரியாது, அன்றைக்குள்ள அரசியல் தெரியாது, வேதாகமத்தை வாசித்தது கிடையாது, எழுத படிக்க தெரியாது, வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது, ஒழுங்காக கோயிலுக்கு போனது கிடையாது, மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் சாப்பாடு, மீன் பிடிச்சா தான் அவங்களுக்கு வாழ்க்கை, ஏழை ஜனம், யார் ஆள்றா என்னன்னு தெரியாது. அவங்களாம் என்ன பெரிய பெரிய தத்துவ நூல்லாம் படிச்சிருக்கிறாங்களா? மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியுமா? அவங்களாம் என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா? அவங்களாம் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா? இல்லைன்னா பெரிய ஆர்கனைசர்ஸா? இல்லை அவங்களுக்கெல்லாம் நல்ல அக்கௌண்ட்ஸ் தெரியுமா? யாருங்க அவங்க? யாரு அவங்க? பிலாசபி தெரியுமா? பாலிடிக்ஸ் தெரியுமா அவங்களுக்கு? அவங்க ரிலிஜன் தான் தெரியுமா? ஏழை மீன் பிடிக்கிறவங்க. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் மீன் பிடிக்கிறவங்களை பார்க்க போயிருந்தேன், மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, ஒரே ஒரு நிர்வாணத்தை மறைக்க ஒரு கோமணம், வேற ஒன்றும் கிடையாது, வெறும் ஒரு கோமணம் கட்டியிருக்காங்க, ஒன்றும் கிடையாது, அது ஏதோ ஒரு அழுக்கு துணியில் கட்டின கோமணம் மாதிரி இருக்குது. ஐயா, கிறிஸ்தவம் பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு ஆரம்பிக்கல, கிறிஸ்தவம் பெரிய பெரிய பிலாசபர்ஸ், டெக்னீஷியன்ஸ், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் அவங்கள வச்செல்லாம் கிறிஸ்தவம் ஆரம்பிக்கல, ஆழமாய் வேதத்தை அறிந்தவர்களை வைத்து கிறிஸ்தவம் ஆரம்பிக்கல, அழகாக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய தகுதி உள்ளவர்களை வைத்து கிறிஸ்தவம் ஆரம்பிக்கல. இன்றைக்குள்ள உலக சூழல், அரசியல் சூழல், கணினி உலகம் எல்லாவற்றையும் நன்றாக கற்று தேறினவர்களை கொண்டு கிறிஸ்தவத்தை ஆரம்பிக்கலைங்க. இது எதுவுமே தேவையில்லை, இருந்தால் நல்லது. அன்னை கிறிஸ்தவம் ஆரம்பித்தது எழுத படிக்க தெரியாதவங்களை வைத்து அவர் சொல்றாரு. அதை சொல்றாரு, நாங்கள்லாம் தான்ப்பா, நாங்கள்லாம் தான்ப்பா. பிரியமானவர்களே, இவங்கெல்லாம் இருக்காங்க, வந்துட்டாங்க,
அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்தவங்க தான். ஆனா ஏற்கன்னு ஒண்ணு இருக்கு, வயறுன்னு ஒண்ணு இருக்கு, பசின்னு ஒண்ணு இருக்குது. அடுத்தால குடும்பம் நடக்கணும், காய நகர்த்தணும். இயேசு வர்றேன்னாரு, இயேசுவை காணும். என்ன செய்யணும் தெரியல, ரெண்டு நாளோ மூணு நாளோ அந்த டைம் தெரியல. எல்லாம் ஒரு அமைதி வர ஆரம்பிச்சது. இந்த தீர்மானத்தை சாதாரணமா எடுத்திருக்க மாட்டாங்க. ஊருக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு இப்படி எல்லாம் தொலைத்தொடர்பு கிடையாது. இப்ப அவங்க இயேசு என்ன ஆனார் யாருக்கும் தெரியாது, என்ன சொல்லுன்னு தெரியல. ஒருவேளை இயேசு சிலுவையில மரித்தாருங்கிற கதையை நம்புவாங்க. அவர் உயிரோடு எழும்பினார்னு எவன் நம்புவான்? ஏதோ கதை அடிக்கிறாங்க, ஃப்ராடு பசங்கம்பாங்க. யார்கிட்ட எதுவும் சொல்ல முடியல. இயேசுவையும் காணும், அடுத்தால என்ன செய்யறதுன்னு இவங்களுக்கு தெரியல. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்னைக்கு மேலறையில் ஒரு அமைதி இருந்தது. எதிர்காலம் எல்லாம் கேள்விக்குறியாக இருந்தது. இயேசு சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் திரும்ப வருவேன், நான் உங்களில் அன்பா இருந்து உங்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நான் உங்களுக்கு உங்க கூட இருப்பேன், என்னன்னைக்கு எடுபடாத தேற்றவாள் தரேன், என்னென்னமோ சொன்னார். ஒன்னும் நடக்கல, ஒன்னும் நடக்கல. அடுத்து என்ன செய்கிறது? இரண்டாவது கேள்விக்குறி வருகிறது. ரெண்டு மூன்று நாள் ஆயிருக்கும் நினைக்கிறேன். நேற்றெல்லாம் என்ன அந்த நிலையில வைத்து யோசித்தேன், எப்படி அந்த வார்த்தை பேதுருடைய வாயிலிருந்து பட்டுன்னு வந்திருக்குமா? இல்ல, பேதுரு கடைசிய மௌனத்தை கலைக்கிறான். யாரையும் அவன் கெடுக்கல, பேதுரு மௌனத்தை கலைக்கிறான். எழுமனா, ஏபா நான் மீன் பிடிக்க போறேன். நான் யோசித்தேன், ஒருவேளை பேதுரு யோசிச்சிருப்பான், நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே யாக்கோபு அவனை தோலை பிடிச்சி, செபிதேயின் குமாரன் யாக்கோபு தோலை பிடிச்சி குலுக்கி, பேதுரு நீ அப்படி சொல்ற, நீ ஏன் மீன் பிடிக்க போறேன்னு சொல்ற? ஆண்டவர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து அழைத்த, அதை பார்த்துலாம் நாங்க கூட வலையை விட்டுட்டு வந்தோம், நீயா திரும்ப மீன் பிடிக்க போற? தண்ணியில நடந்தியப்பா, வா பேதுரு நீயா சொல்ற என்று ஒருவேளை தடுப்பான் என்று பேதுரு யோசித்திருக்கலாம். இல்ல, தோமா ஓடி வந்து, பேதுரு பேதுரு இயேசுதான்பா தேவன், அன்னைக்கு வந்து சொன்னாரு, என்னை தொட்டு பாருங்கன்னு சொன்னாரு, உயிரோடு இருக்காருப்பா, நீ போயிடாதப்பா, நீ போயிடாத அப்படின்னு சொல்லுவான்னு நினைச்சிருக்கலாம். யோவான் கண்ணீரோடு, பேதுரு வேண்டாம் பேதுரு, கொஞ்சம் போரு என்று ஒருவேளை யோவான் சொல்லி இருக்கலாம், சொல்லுவார்கள் என்று கூட பேதுரு யோசித்திருக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன்னு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். பிரியமானவர்கள், ஆங்கில ஆராதனையில் சொன்ன முன்னரையின் ஒரு பகுதி கூட உங்களுக்கு சொல்ல முடியாது. 14 வசனங்களை முடிக்க வேண்டும் என்ற துடிப்போடு வந்தேன், ஒரு 2 வசனத்தை தாண்டுவேனா என்று தெரியாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அவள் ஏசியக்கு இடம் இருக்கட்டும், இப்போ சுந்தரன் அவருடைய காலத்தில் கதறி அழுது ஜெபிக்கிறான். அவள் ஜெபிக்கும்போது சொல்லுவா, ஒரு செத்த ஒரு தெரு நாய் ஊழல்றதோடு அதிகமாக என்ன கட்டடத்தில் கதறேன்பார். அப்படி வேதனைப்பட்டேன். அங்கே ஏராளமான ஜனம், இடம் போதலை, அடுத்தால என்ன செய்கிறது என்று தெரியல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடம் வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தார். உபவாச ஜபத்தை வைத்தான். உபவாச ஜபத்துக்காக அவசரமாக ஒரு நாள் காலையில் புறப்படும்போது ஒரு புரோக்கர் என்னை பார்க்க வந்தேன். ஐயா, இப்படி புரசவாகத்தில் ஒரு லிட்டிகேஷன் லேண்ட் இருக்குது, அது முடிய எப்படி 7-8 ஆகும், அது வரைக்கும் அவங்க யாரும் விற்க முடியாது, வேற பெரிய கட்டடம் போட முடியாது, ஆனால் அவங்க தரவாடையை கொடுக்கலாம், அதை வேணா அவங்க ஐயாட்ட பேசி பாருங்க. இல்லை இல்லை, எங்கள் ஐயா அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டார், எங்கள் ஐயா அந்த குறிப்பிட்ட இடம் வேணும் தான் ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க, நல்ல அவர்கிட்டலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு வந்துட்டு ஜபத்துக்கு உட்காருறேன். குறிப்பிட்ட இடம் வேண்டும் என்று அழுது அழுது ஜபித்த பாஸ்டர் அன்னைக்கு கர்த்தர் அந்த இடத்த கொடுக்கிற வரைக்கும் மீனெல்லாம் வைக்கிறாரு, மீனை கொண்டு போக கூட இல்லையே, ஒரு இடைக்கால தற்காலிகமாவது ஒரு இடத்த தரமாட்டாரா? 6 நடத்த மேல கீழே ரூம்ல பாத்ரூம்ல டாய்லெட்ல ஜன நிக்க, எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஆராதிக்க ஒரு இடம் தரமாட்டாரா அப்படின்னு அழுதாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமா போயிட்டு, ஒரே ஆச்சரியமா போயிட்டு. காலையில தான் ஒரு புரோக்கர் என்று பேசியிருக்காரு, 10:30 ஐயா ஜபிக்கிறாரு, எவ்வளவு பெரிய தேவ சுத்தம் அப்படின்னு ஒரே சந்தோஷம். ஜபம் முடிஞ்சோடனே ரூமுக்குள்ள போன வாங்க அப்படின்னு பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு புரோக்கர் வந்து சொன்னான்னு கோபமா என்ன பார்த்தாரு. எனக்கு ஒன்றும் புரியல, நீங்களா இப்படி சொல்றீங்க?
நம்ம பிரேக்கர் பின்னால போகணுமா புரோக்கர் பின்னால போகணுமா? அடா இவர் தானே சொன்னார், புரியலை. அவர் சொன்னார், நான் என் பலவீனத்தில் ஆண்டவர் வேறு இடம் தரமாட்டாரான்னு செபிக்கும்போது நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, ஃபஸ்ட்டு வேறு ஆல்டர்னேட்டிவ் வேண்டாம், கர்த்தர் குறித்த இடம் நமக்கு கிடைக்கும்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன் என்று சொல்லி ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக நான் பிரசங்கித்த ஒரு செய்தியை சுட்டி காட்டினார். நீங்கள் தான் பிரசங்கித்தீங்க, தேவனுடைய தீர்மானத்தில் சாராளுக்கு ஆகார் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு சொன்னீங்களே, எனக்கு கர்த்தர் குறித்த இடத்துக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் உண்டா? நீங்கள் கண்டிப்பீங்கன்னு நினச்சேன், நீங்களும் புரோக்கரை சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னாரு. ரொம்ப வேதனைப்பட்ட என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அன்றைக்கு ஒரு வேளை பேதர் கூட யோசித்திருக்கலாம், தோமா வேண்டான்னு சொல்லுவான், யாக்கோபு யோவான் வேண்டான்னு சொல்லுவாங்க என்ன. ஆனால் எப்படா யாரா வாய திறப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தது போல பிரியமானவர்களை அங்கே வாசிக்கிறோம். மூன்றாம் வசனம், சீமோன் பேதர் அவர்களை பார்த்து மீன் பிடிக்க போறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே வருவோம் என்றார்கள். இங்கிலீஷில் அவர்கள் புறப்பட்டு போய் உடனே அப்படின்னு இருக்கு. உடனே யாரோ சொல்ல காத்துக்கிட்டு இருந்த மாதிரி யாரு? தோமா, யாக்கோபு, யோவான். யார்டா இந்த பூனைக்கு மணி கட்டுவா? யாரு முதல்ல இந்த டிசிஷன் எடுப்பா? ஏன்னா வாழ்க்கை வாழ்ந்தாகணும், காய் நகர்த்தியாகணும், அடுத்த நேரம் சாப்பிட்டாகணும், ஏதோ ஒண்ணு செய்தாகணும். ஏசு ஏசு ஏசுன்னு 3 வருஷம் சுத்தியாச்சு. இப்ப வாட் கேன் வி டூ நெக்ஸ்ட்? ஒரு நேச்சுரல் சொல்யூஷன், எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியோ அந்த காரியத்தை செய்யணும். பிரியமான அப்போஸ்தலர்கள், அழைக்கப்பட்டவர்கள், யோவான் எழுதுறாரு 20 அதிகாரத்தை முடிச்சுட்டு 21 அதிகாரத்தில் இந்த காரியத்தை சொல்றாரு. நாங்கள்லாம் பேதர் கூப்பிட்ட உடனே நாங்கள்லாம் சரின்னு மீன் பிடிக்க போயிட்டோம், உடனே போயிட்டோம். நான் உட்காந்து யோசிச்சு, அதை எப்படி உடனே போக முடியும்? ராத்திரி 9 மணி இருக்கும். நான் யோசிக்கும் போது எப்படி உடனே போனாங்க? எங்க படகு கிடைச்சிருக்கும்? அவங்க விட்டு வந்த படகு இருந்திருக்குமா? அவங்க விட்டு வந்த வளம் 3 வருஷம் அங்கேயா கிடந்திருக்கும்? யார்கிட்ட படகு வாங்கியிருப்பாங்க? ஒருவேளை செபேது வீட்டில் இன்னும் அந்த படகு இருந்திருக்குமா? எங்க இருந்து படகு கிடைச்சிருக்கும்? உடனே புறப்பட்டாங்க, உடனே ஆக்சன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு படகை போய் பாக்குறாங்க, வலையெல்லாம் செட் பண்றாங்க, துருப்பெல்லாம் வாங்குறாங்க, கொஞ்சம் வலைய ரெடி பண்றாங்க, உடனே ஆரம்பிச்சுட்டாங்க. பிரியமானவர்களே, மீன் பிடிக்க போறாங்க, ராத்திரி போறாங்க. உடனே ஒரு அருமையான சகோதரருக்கு ராத்திரியே போன் பண்ண, எப்ப மீன் பிடிக்க போவாங்க? அவங்க விடிய காலதான் போவாங்க. ராத்திரி போவாங்களா? பொதுவா போக மாட்டாங்க. ஆனா இவங்க ராத்திரி போனாங்கன்னு இருக்கே. சில காலங்கள்ல ராத்திரி மீன் வரும், அது கரை ஓரத்துல ஷேலோ வாட்டர்ஸ்ல இருக்கும். கரையிலிருந்து பார்த்தாலே அந்த மீன் இருக்கிறது தெரியும். அந்த தண்ணீர் நிறத்தினால மீனை கண்டுபிடிச்சலாம். ஒரு நண்பர் நேற்று ராத்திரி எனக்கு போன்ல சொல்றாரு, எனக்கு இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளணும் துடிப்பு, சரீர களைப்பெல்லாம் மறந்துட்டேன். போன்ல கேக்குற, எப்படிங்க ஏன் ராத்திரி போனாங்க? பொதுவா போக மாட்டாங்க. நான் யோசித்து பாக்குறேன், ஒருவேளை அது ராத்திரி மீன் பிடிக்கிற சீசனா? அப்படி நிறைய பேர் மீன் பிடிக்க போன மாதிரி தெரியல. பிரியமானவர்களே, ஒருவேளை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு போயிருப்பாங்களா? பகல போனா மற்ற மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க, சிரிப்பாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஒன்னா இருந்தவன், ஒன்னா மீன் பிடிச்சவன், இவங்க போன பிறகுடைய பைத்தியக்காரன், இயேசுக்கு பின்னால போறான் பாடுறான்னு கேலி பண்ணவங்க, எவ்வளவு நாள் தான் சுத்துவா பார்க்கலான்னு சொன்னவங்க, அவங்க தானே இப்ப மீன் பிடிக்க வருவாங்க? எதற்கோ தனியா போறாங்க. பிரியமான சம்பவத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நிச்சயமா பின்வாங்க விருப்பமே இல்லை, வேற வழி இல்லை. This is the only one solution. Something has to be done. ஒருவேளை பேதர் யோசித்திருக்கலாம், மீன் பிடிப்போம் விருப்பம், ஊழியமும் செய்வோம், இயேசுவை பத்தி போய் சொல்லுவோம், ஏதோ நமக்கு ஒரு பேக்கப் வேணும்ல. பிரியமான நேச்சுரல் ரெல்மில் மூவ் பண்ணுறாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க, ஷாலோ வாட்டர்ஸ் தான், கரை ஓரம் தான் மீன் பிடிக்கிறாங்க. விடிய ஆரம்பிச்சிட்டு ஒரு மீன் கூட அகப்படலை. 3 வருஷத்தில் தொழிலை மறந்துட்டாங்களா? ஒரு பேர் 6 பேர் படகு தண்டு வலிச்சிருப்பாங்க, பேதர் நின்று அடையாளம் இங்கே போடு அங்கே போடு இங்கே போடுங்கிறான், 7 பேரா இருக்கிறாங்க, ஒண்ணும் கிடைக்கல. திரும்பி வர்றாங்க, கரை ஓரம் தான், கரை ஓரத்தில் ஒரு மனுஷன் நிற்கிறாரு. இப்ப அவன் ரொம்ப கரைக்கு வர்றதுக்கு முன்பாக
வல போடுற டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இங்க நீ வேதத்துல வாசிக்கிற அந்த பழைய தமிழ்ல பிள்ளைகளே அப்படின்லாம் அவர் கூப்பிடல. இயேசு அன்றைக்கு சொன்ன வார்த்தை பைடியான் அப்படின்னா பையமாரு பசங்களா. பயாஸ் என்று சொன்னால் பையன். இந்த பையன் என்ற தமிழ் சொல் தான் கிரேக்க மொழியிலே பயாஸ் என்று அழைக்கப்படுகிறது. பன்மையிலே பகிடியான், பகிடியான் என்று சொன்னா பையங்க பசங்க. கரையில் ஒரு பெரியவர் நிற்கிறார், பிள்ளைங்கள்லாம் திரும்பி வர்றாங்க, அவங்கள பார்த்து கேட்கிறாரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது உண்டான, தனக்காக அவர் கேட்கல, ஏதாவது கிடைச்சதா, ஏ பசங்களா ஏதாவது அகப்பட்டுச்சா அப்படின்னு கரையிலிருந்து கேட்கிறார். இப்ப இயேசுக்கும் அவங்களுக்கும் வேதத்தில் 200 முளம்னு போட்டிருக்கு, ஏறத்தாழ 300 அடி. நம்முடைய வளாகத்தின் நீட்டம் 200 அடி, நம்ம வளாகம் மாதிரி ஒரு 1.5 மடங்கு தூரம் தான். அதிகாலையில் சத்தம் நல்லா கேட்கும், நல்லா பார்க்க முடியும். அன்றைக்கு அவங்க பார்வையெல்லாம் நல்லா இருக்கு. இவர் பெரியவர் கரையில் நிற்கிறார், அவர் தனக்கு சாப்பிட கேட்கல, ஏதாவது உங்களுக்கு சாப்பிட கிடைச்சதா, நாஸ்தா பண்ண கிடைச்சதா, சரியான சொன்ன வார்த்தை நாஸ்தா பண்ண ஏதாவது கிடைச்சதா, பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏதாவது கிடைச்சதா, டின்னர்ல அது நாஸ்தா பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏதாவது கிடைச்சதாப்பாங்கிறாரு. இவன் போய் அவனுக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்ல, அவரை பார்த்தா அவர் பெரிய ஆளாக இருக்கு, இதை விவரம் தெரிஞ்சவர், ஸ்ட்ராங்கர் ஒன். ஏன்னா அவங்கள பசங்களான்னு கூப்பிடுறார். ஒரு பெரிய மீனவர் கரையில் நிற்கார் போல். இவன் மரியாதையாக பதில் சொல்கிறாங்க, இல்லை சார் ஒன்றும் கிடைக்கல சாருங்க. உடனே அவர் சொல்கிற, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியுது. உடனே அவர் சொல்றப்பா பிள்ளைங்களை வலது பக்கம் வல்ல போடுப்பா அப்படிங்கிறார். ஏதோ விவரம் தெரிஞ்சவர் சொன்னாரு அப்படின்னு வலைய போட்டாங்க. இன்னார்னு தெரியாது அவங்களுக்கு, 300 அடி தூரம் தான், கண்ணு கெட்டின தூரம் தான். வலைய போட்டாங்க, வலையை இழுக்கும் போது பார்த்தா வெயிட்டா இருக்கு, நிறைய மீன் மாட்டிருக்கு தெரியுது. அது இழுக்கிற வேகத்திலேயே யோவான் சட்டுன்னு சொல்றான், அது ஆண்டவர், அது ஆண்டவர் கர்த்த அப்படிங்கிறான். எப்படி தெரியும் தெரியல, இது அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு, அவனுக்குள்ள ஒரு வெளிச்சம். அது ஆண்டவர் சொன்ன உடனே இவன் வெறும் கோமணத்தோட இருந்தவன், வெறும் கோமணத்தோட இருந்தவன். என்ன மீன் பிடிக்கும் போது பெரிய பெரிய அங்கி எல்லாம் போட்டு மீன் பிடிக்க முடியாது, கரைக்கு வரும்போது மேல கோட்டு போட்டுக்குவாங்க. ஆண்டவர் சொன்ன நிர்வாணினா முழு நிர்வாணி இல்லை, மேல் கோட்டு இல்லை, அவ்வளவுதாங்க. தொழில் செய்யறான், ஆண்டவர் சொன்ன மேல் கோட்டை தூக்கி போட்டு தண்ணியில் டமார்னு குச்சிட்டான். அது அவர் சுபாவம், அன்னைக்கே தண்ணியில குதிச்சமே. அவர் இன்னும் ஆண்டவர் தெரியாது, இவன் சொன்னாதான் மாத்திர ஆண்டவர் குஷ்டான், அவனுக்கு ஆண்டவர் தெரியாது. நீந்து நானோ இல்ல இடுப்பள தண்ணியில நடந்து வந்தானோ தெரியல, எப்படி தள்ளாடி எல்லாடி கரைக்கு வர்றான். அதே நேரத்தில் அவங்களும் படகுல வர்றாங்க, அது வேற ஒரு சின்ன படகு இல்ல, அதே படகு தான், சின்ன கப்பல்னு சொல்லியிருக்கு, அதே படகு தான், சின்ன படகு அது, ஓரத்தில் தானே மீன் பிடிக்கிறாங்க. அந்த படகை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அங்கே இந்த பெரியவர் இருக்காரு, வந்து பார்த்தா கரையில், நான் சுருக்கமாக குறிப்புக்கு போயிட்டேன், நேரம் ஆயிடுச்சு, மீனெல்லாம் பொறிச்சு வச்சிருக்கு, அப்பம் இருக்குது. எட்டி பார்க்குறாங்க, அவரை பார்த்தா இயேசு மாதிரியே தெரியலை, இயேசு தெரியலை. ஆனால் அவங்களுக்கு தெரியுது இவர் இயேசு, ஆனால் அவங்களுக்கு தெரியலை, ஆனால் அவங்களுக்கு தெரியுது. என்ன குழப்பறண்ணா, நல்லா பாருங்க பிரியமானவர்களே, வாசிங்க 9 வசனம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது, பிரியமான எல்லாவற்றையும் வாசிக்க நேரம் இல்லை, அவர்கள் அவரை இன்னார் என்று கேட்க துணியலை. 12 வசனம், நீர் யார் அப்படின்னு கேட்க துணியலை. அவங்களுக்கு தெரியல அவர் யாருன்னு, இது யாருப்பா அப்படின்னு கேட்க தெரியும் துணியல். அவரை பார்த்தா இயேசு மாதிரி இல்லை, இயேசு மாதிரி இருந்தால் தான் இயேசுன்னு தெரியுமே, அவர் பார்க்குறதுக்கு இயேசு மாதிரி தெரியலை. நீர் யார் என்று கேட்க துணியலை. ஆனால் அவங்க ஸ்பிரிட்டில் ஒரு ரெவலேஷன் இருக்கு, இவர் இயேசு. இந்த 12 வசனம் வாசியுங்கள்,
இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. யாருன்னு கேட்க தோணுது, ஆனா அவங்களுக்கு ஸ்பிரிட்ல தெரியுது இவர் கர்த்தர், இவர் கர்த்தர். அவர் இயேசு அவங்க பார்க்கல, ஆனா இயேசுன்னு அவங்களுக்கு தெரியுது, இயேசுன்னு அவங்களுக்கு தெரியுது. பிரியமானவர்கள், அங்க மீன் இருக்கு, அப்பம் இருக்கு. ரகசியங்களை மாத்திரம் சொல்லி ஜபத்துக்கு நேராக கடந்து போக விரும்புறேன். இயேசு அந்த அப்பத்தையே ஆசீர்வதித்து பிட்டு, என்ன அது ஏழு பேர் தானே, 5000 பேருக்கு கொடுத்தாரு, கொடுத்துருக்கலாம். இயேசு அதை செய்யலை. நீங்க பிடிச்ச மீனை கொஞ்சம் கொண்டு வாங்க, அதுவும் அற்புதமாக கிடைச்ச மீன் தான். அவர் எந்த மல்டிப்ளிசிட்டியும் செய்யலை. நீங்க பிடிச்ச மீனை கொஞ்சம் கொண்டு வாங்க, கொண்டு வர்றாரு. எப்படி அதை உணவா மாத்தினார்னு தெரியல. அன்றைக்கு மேலறையில் சொன்னார், இதை எடுத்து புசிங்கன்னு சொன்னார், இதை வாங்கி புசிங்கன்னு சொன்னார். இன்றைக்கு அவரே அதை எடுத்து அவர்களுக்கு கொடுத்து, அன்னைக்கு சொன்ன அதே இயேசு சொல்கிறப்பா, வாங்கி புசிங்கப்பா, வாங்கி புசிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. மூன்றாவது முறை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கு எப்படியாவது பணம் வேணும், எப்படியாவது நான் ஊழியத்தை செய்யணும், எப்படியாவது என் பிள்ளைகளை நான் காப்பாற்றணும், எப்படியாவது நான் வந்து இந்த தேவைகளை சந்திக்கணும், ஏதாவது அதுக்கு நான் செய்தாகணும். எங்கேயோ ஓடுறோம், பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி வைக்கிறோம், நிறைய பிளான் பண்ணுறோம், எப்படியாவது ஜூனில் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே. ஒரு பைபிளில் இல்லாத ஒரு வேத வசனம் சொல்லுவாங்க, God help them that help themselves. நம்ம சும்மா இருந்துட்டா முடியுமா? ஆண்டவர் சும்மா இருந்தால் உதவி செய்வார? நம்மளும் ஏதாவது செய்யணுமில்லாங்கிறாங்க, நம்ம பிளான் பண்ணணும்லாங்கிறாங்க, நம்ம ஏதாவது சம்பாதிக்க வேண்டாமாங்கிறாங்க. பிரியமானவர்களே, யோவான் எழுதுறார் அந்த ஏழை ஜனங்களுக்கு, ஐயா இன்னைக்கு நாங்கள்லாம் அறிவில்லாமல் பின்வாங்கி போனோம், திரும்ப மீன் பிடிக்க போனோம், எவ்வளவோ அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கண்டோம், அடுத்து என்ன செய்ய அப்படின்னு தெரியாம கும்பலா நாங்க பின்னால போயிட்டோம். அந்த எங்களை கொண்டுதான் கருத்து இந்த சபையை ஆரம்பிச்சாரு. நீங்க சோர்ந்து போகாதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவர் நம்மை காண்கிற தெய்வமா இருக்கிறார், நம்முடைய பிரயாசங்களை காண்கிற தெய்வமா இருக்கிறார், உங்களுடைய ஊழியங்களை காண்கிற தெய்வமா இருக்கிறார். நாமா இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, போய் மீன் பிடிச்சிடலாமா, நம்ம ஒரு சமாளிச்சிடலாமா, நம்ம இப்படி பணம் புரட்டிடலாமா, நம்ம பீஸ் கட்டிடலாம், ஒன்றும் செய்யாதுங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் வலது பக்கம் போடுன்னு சொன்னா போடுங்க, அவர் இடது பக்கம் போடுன்னு சொன்னா போடுங்க, அப்படியே நீங்க வலது பக்கம் போட்டார். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவங்கள பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஆங்கிலத்தில் தப்பா கம் அண்ட் டைன் என்று இருக்குது, டின்னர் அல்ல. அவர் சொன்னது கம் அண்ட் பிரேக் ஃபாஸ்ட், கம் அண்ட் பிரேக் ஃபாஸ்ட். உங்க ஃபாஸ்டை பிரேக் பண்ணுங்க. யூதர்களுக்கு அது ஒரு முக்கியமான நேரம், சரீர பிரகாரமாக உழைக்கிறவர்களுக்கு அது ஒரு முக்கியமான நேரம். அது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடையாமல் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்றாரு, உங்க ஃபாஸ்டை பிரேக் பண்ணுங்க. உங்க பசி அறிந்த தேவன், உங்க தாக அறிந்த தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். அந்த சபைக்கு அவர் இந்த 21 அதிகாரத்தை எழுதுறார். அவர் கேட்கிறாரு, புசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு பையமாறு உங்கள்கிட்ட ஏதாகிலும் உண்டா? அவர் பசியை போக்கல, அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டோம், அவர் பசியை போக்கல. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன் பசியை போக்க, உன் தேவைகளை சந்திக்க, உன் ஊழியத்தை நிறைவேற்ற உன்ட்ட ஏதாவது இருக்காப்பா? ஆ, நிறைய இருக்கு சாமி. சரி பாப்போம்,
ஒருத்தன் கதறான், ஒரு பேதரு கதறான், ஒரு யோவான் கதறான், ஐயா எங்க பசியை போக்க, எங்கள் தேவைகளை சந்திக்க எங்கிட்ட ஒண்ணும் இல்லை. ஏதாவது இருக்கா சாப்பிடுறதுக்கு? ஊழியம் செய்யறதுக்கு ஏதாவது இருக்கா? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட ஏதாவது இருக்கா? ஐயா என்ற ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், அப்படி 100 ரூபா போய் பிரசங்கம் பண்ணி சம்பாதிச்சுட்டு வந்துருவேன், அப்படி ஒரு 2 ரவுண்டு மலேசியா சிங்கப்பூர் அப்படியே சவுதி அரேபியா அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன்னா 4 சபை கட்டிடலாம். ஐயா இருக்காப்பா போயிட்டு வா, இருக்குல்ல செய், ஏதாவது இருக்கா, ஏதாவது இருக்கா? ஐயா ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை காண பண்ணுவார், இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுவார். பிரியமானவர்களே, இருக்கிற இடங்களில் எழும்பி நிற்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார், விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாகவே கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார். கர்த்தனுடைய பலவீனங்களை அறிவார். எவ்வளவோ அற்புதங்களை பார்த்தோம், எவ்வளவோ அதிசயங்களை பார்த்தோம், ஆனால் ஏனோ சோர்ந்து போனோம், ஏனோ சரி நம்ம வழியை பார்ப்போம், நம்ம ஏதாவது செய்யலாம் என்று வலையை எடுத்தீங்க, திரும்ப படகை தேடினீங்க, எப்படியாவது நம்ம அடுத்தால காயினை நகர்த்தணுமே நினைச்சிங்க. ஆனால் உங்களை குறித்த கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உங்களை கைவிட மாட்டார், உங்களை தேடி வர்றாரு. உங்களை பார்த்து என்னப்பா ஏதா கிடைச்சுதான்னு கேட்கிறேன். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஐயா, நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்பதையும் அறிவேன். கண்களால கண்டு அன்றைக்கு மேல அறையில விசுவாசித்தோம். உயிர்த்தெழுந்த இயேசுகள் மத்தியில் வந்து நிற்கிறத எங்க மனக்கண்களால கண்டோம். இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நினைச்சோம். இன்னைக்கு இது யாரும் தெரியல, இது யாரும் தெரியல, எங்க கண்ணுக்கு இது யாரும் தெரியல, ஆனா எங்க ஸ்பிரிட்ல தெரியுது, எங்க இயேசு எங்களோடு கூட இருக்கிறார். எங்க இயேசு எங்களை விசாரிக்கிற தேவன், எங்க இயேசு எங்கள் பசி அறிந்த தேவன், எங்களை பார்த்து பசிக்கு புசி என்று சொல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார். நேற்று இரவு 12 மணியை தாண்டி நான் படுக்க போகும்போது கர்த்தர் எனக்கு ஒரு பலன் தந்தார், என்னோடு கூட பேசி. தண்ணீர் திராட்சரசமாய் மாறுறதுனால நீ ஊரே காரணம் ஆக முடியாது. தண்ணீர் மேலேயே பேதறி நீ நடக்கலாம், ஆனா அதை வச்சு நீ ஊழியம் செய்ய முடியாது. மறித்து உயிர் தெழுந்த இயேசுவை நீ பார்க்கலாம், அதை வச்சு கூட நீ ஊழியம் செய்ய முடியாது. உயிர் தெழுந்தவராக இயேசு பிரத்யட்சமாய் உனக்கு வெளிப்படுத்தலாம், அதை வச்சு கூட நீ ஊழியம் செய்ய முடியாது. ரொம்ப புதுசா இருந்தது. இதெல்லாம் இருந்தா கூட நீ பின்வாங்கி போவ, ஆனா ஒன்றே ஒன்று, உன் கண்ணுக்கு தெரியட்டா கூட, உன் கண்ணால புரிந்து கொள்ள முடியட்டா கூட, உயிர் தெழுந்த இயேசுவனுடைய கண்களால நீ பார்த்து அறிய முடியாட்டாலும் கூட, உன் ஸ்பிரிட்ல அவர் கர்த்தர் என்று அறிந்திருந்தா நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய். அந்த ரெவலேஷன் உன் ஸ்பிரிட்டுக்கு வரணும், அந்த ரெவலேஷன் ஆவியில வரணும். அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா உன்னை அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. உனக்கு ஸ்ட்ராட்டஜி தேவையில்லை, உனக்கு பேச்சு திறன் தேவையில்லை, உனக்கு சாதுரிய ஞானம் தேவையில்லை, உனக்கு உலக தத்துவத்தை அறிந்திருக்க வேண்டியதில்லை. இயேசு, இயேசு என்னை தேடி வந்திருக்கிறது, இயேசு, இயேசுக்கு என்னை குறித்த நோக்கம் இருக்கிறது என்று தெரிந்தா உனக்கு படகு வேண்டாம், உனக்கு வலை வேண்டாம், உனக்கு உன்னுடைய சாமர்த்தியம் வேண்டாம். உன்னை கொண்டு கர்த்தர் உலகத்தை அசைப்பா, உன்னை கொண்டு கர்த்தர் உலகத்தை அசைப்பா. ஏழை ஜனம்
அரசியல் தெரியாதவர்கள், தத்துவ ஞானம் தெரியாதவர்கள், வேத வசனத்தை ஆராய்ந்து கற்றவர்கள் அல்ல, வேத பாரகர்கள் அல்ல, நல்ல பைபிள் ஸ்டடி எடுக்கக்கூடியவர்கள் அல்ல, திறமையாக சொற்பொழி வாற்றக்கூடியவர்கள் அல்ல, அன்றைக்குள்ள தத்துவத்தை எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. இந்த மாதிரி பாருப்பா, ஒன்றே ஒன்று அவங்க ஸ்பிரிட்ல தெரியும், இவர் இயேசு. இவர் ஜீவனுள்ள தேவன். அதனாலதான் யோவான் சொல்றார், எப்பா விசுவாசிக்கிற நீங்க, விசுவாசிக்கிற நீங்க இந்த இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று அறிந்து அவருடைய நாமத்திலே நீங்கள் பிழைக்கும்படிக்கு. இந்த 21 அதிகாரத்தை எழுதுறேன், இந்த பிற்சேர்க்கையை நான் தாரேன்னு சொல்ற. எதற்காக? எதற்காக? விசுவாசிக்கிற நீங்கள் பிழைக்கும்படிக்கு, விசுவாசிக்கிற நீங்கள் கெட்டுப்போகாதபடிக்கு, ஊழியம் செய்கிற நீங்கள் கெட்டுப்போகாதபடிக்கு, ஊர் ஊராய் பிரசங்கிக்கிற நாம் கெட்டுப்போகாதபடிக்கு. என் ஸ்பிரிட்ல வெளிப்பாடு வேணும். அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்ச நாங்கள் ஒரு காலத்தில் அந்த வலையை எடுத்துட்டோம், நாங்கள் கூட அந்த போட்டுக்கு பின்னால போயிட்டோம். எங்களால் இயற்கையில் உள்ள ப்ரெஷரை தாங்க முடியல. ஊராதி இந்த மாதிரிப்பா, உன்னை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். நம்ம ஜெபம் பண்ணோம், நம்மத்தில் இருக்கிற ஊழிய பில் செஞ்சீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே இயேசுவின் நாமத்திலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களை ஆண்டவரே உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம், உணர்வடை செய்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை கட்டினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களை தேடி எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறீர், எங்களே நீ பார்த்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. மக்க நன்றி, ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என்னை ஆண்டவரே அது உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை இந்த காலையில எங்களை உருவாக்கினதற்காய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் கெட்டு போகாமல் ஆண்டவரே, அல்லேலூயா, உமக்காக ஆண்டவரே நிற்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிருபை கூட ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன், எங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் ஆண்டவரே, எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறவர், எங்களையே பார்த்து தூங்காமல் உறங்காமல் இருக்கிறவர் நீர் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சபையில நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம், உம்முடைய சித்தம் நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. இன்றைக்கு யோவான் பேதுருக்கு சொன்ன விதமாய் என் ஆடுகளை மேய்ப்பாயா, அப்படியாக ஆண்டவரே மீதமுள்ள பகுதி எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை, உம்முடைய மனதின் வாஞ்சியை இந்த நாளில செய்தியை கேட்ட நாங்கள் அனைவரும் செய்ய எங்களுக்கு கிருபை புரியும். உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம், உம்முடைய தாசரையும் நாங்கள் சமர்ப்பித்து நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமை உமக்கு இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.